டெல்லியில் பிளஸ் டூ மாணவியுடன் சக மாணவன் ஓட்டிச் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி மாணவி இறந்தாள். டெல்லியைச் சேர்ந்த 16 வயது நிரம்பிய மாணவன் வெள்ளியன்று இரவு தன்னுடைய தந்தையின் மாருதி சென் காரை ஓட்டிச் சென்றான். வழியில் தனது வகுப்பு தோழியை காரில் ஏற்றிக்கொண்டு ஊர் சுற்றினான். உற்சாகமாக ஊரை வலம் வந்து கொண்டிருந்த அந்த மாணவன் நள்ளிரவு 12:30 மணிக்கு வசந்த் விகார் அருகே அதிவேகத்தில் சென்றபோது சாலையோர மரத்தில் மோதினான். இந்த விபத்தில் மாணவி சம்பவ இடத்திலேயே பலியானாள். மாணவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளான். மாணவன் மாணவி இருவரது தந்தையரும் ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணியாற்றுகின்றனர். 18 வயதுக்கு பிறகே வாகன உரிமம் வழங்கப்படும் என்ற சட்டம் இருந்தபோதும் அதை யாரும் மதிப்பதில்லை என்பதற்கு இந்த விபத்து ஓர் எடுத்துக்காட்டாக மாறியுள்ளது.